அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். என்னோடு கூட சேர்ந்து தியானம் செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தரையிலே ஒரு விரிப்பை விரித்து நாம் அமர்ந்து கொள்ளலாம், அல்லது கட்டிலிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பாயும் படுக்கையுமாக இருப்பவர்கள் கூட ஒரு தியான நிலையிலே நிதானமாக அமைதியாக இறைவனை உணர்ந்து இந்த தியானத்திலே பங்கெடுக்கலாம். அமர்ந்த வண்ணம் முதுகுத்தண்டு நேராக இருக்க, தோள்பட்டைகள் நேராக இருக்க, நமது கழுத்தும் நேராக இருக்க, இதோ உடலை சரி செய்து கொள்வோம். நமது கரங்களை தொடையின் மீது வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் துவங்குகிற தியானத்திலே முழு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நாம் பங்கெடுப்போம். ஒருவேளை இந்த தியானத்தை நாம் இந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றாலும், நாம் நாள் முழுவதும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதில், அல்லது இரவு நேரத்தில் அனைவரும் உறங்கிய பின்பாக கூட நாம் நமது தனிமையிலே இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். தியானம் செய்வதுதான் முக்கியம். ஆக உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி இறைவனை தியானித்து நமது உடலை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சரியான மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு ஒரு சிறப்பான தியானத்தை மேற்கொள்வது நமக்கும் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கும் நம்மோடு கூட பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதங்களை அள்ளித்தரும். ஆகவே இந்த தியானத்திலே விருப்ப உணர்வோடும் விழிப்புணர்வோடும் பங்கு பெறுவோம். வாருங்கள், தியானம் செய்வோம். அதிகாலை வேளையிலே தனது இறைக்காக பறந்து செல்கிற ஒவ்வொரு பட்சிகளுக்கும் இறைவன் உணவளிக்கிறார். நம்மை படைப்புகளின் மேன்மையாய் படைத்திருக்கிறார். ஆகவே இந்த இளங்காலை பொழுதில் இறைவனை தேடுவோம். இறைவனை நிச்சயம் கண்டடைய இறைவனே நமக்கு உதவி செய்வார். இந்த பஜனை பாடுவதன் மூலமாக இறைவனை ஆராதிப்போம், இறைவனை புகழ்ந்தேத்துவோம். இறைவனது ஆசிரமருளும் நமக்கே சொந்தமாகும். கண்களை மூடி இந்த பஜனிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். இயேசுவே என் தெய்வமே, என்னில் வாருமே. இயேசுவே என் தெய்வமே, என்னில் வாருமே. இயேசுவே என் தெய்வமே, என்னில் வாருமே. இயேசுவே செல்வமே, உம்மை தாருமே. இயேசுவேன் செல்வமே, உம்மை தாருமே. இயேசுவேன் செல்வமே, உம்மை தாருமே. இயேசுவேன் செல்வமே, உம்மை தாருமே. இயேசுவே என் நண்பரே, என்னை தாங்குமே. இயேசுவே என் நண்பரே, என்னை தாங்குமே. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருந்த மனநிலை, கிறிஸ்து தனக்குள் பெற்றிருந்த அந்த மனநிலை நமக்குள் இருந்தது என்றால் எவ்வளவு அருமையாக இருக்கும். சிந்திப்போம், கிறிஸ்து என்ன மனநிலையோடு அல்லது என்ன உணர்வு நிலையோடு வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்வோம்.
கிறிஸ்து ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு நிமிடமும் தன்னை கடவுளின் பிள்ளை என உணர்ந்து அறிந்து வாழ்ந்தார். இதோ அவரை சிலுவையில் அறைய அவர் மீது வைத்த குற்றச்சாட்டு அவர் தன்னை இறைமகன் என்று சொல்லிக்கொண்டார் என்பதே. ஆனால் கிறிஸ்துவோ இவ்வாறாக சொல்லுகிறார், மறைநூலில் நீங்கள் வாசித்ததில்லையா? நீங்கள் தெய்வங்கள் என்று நானே கூறியிருக்கிறேனே என்று சொல்லியிருக்கிறதே என்று கிறிஸ்து அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். இருப்பினும் அவர்கள் கிறிஸ்துவை இறைவனின் மைந்தனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் கிறிஸ்து தன்னை இறைவனின் பிள்ளையாக உணர்ந்து அறிந்து அனுபவித்து வாழ்ந்தார். திருப்பாடல் 82:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் உன்னதரின் புதல்வர்கள் என்று. உணர்ந்து பார்ப்போம், இந்த மனநிலைதான், இந்த உணர்வு நிலைதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தது. அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தான் இறைவனின் பிள்ளை என்ற ஒரு உணர்வோடு தான் வாழ்ந்தார். அவர் மனிதனாக இந்த உலகிலே வாழ்ந்தாலும் தனக்குள் இருந்த தெய்வ தன்மையை உணர்ந்து வாழ்ந்தார். நமது துவக்கம் எல்லாம், நமது ஆரம்பமும் ஆதியும் எல்லாம் இறைவனிடமிருந்துதான். நாம் ஒவ்வொருவரும் தெய்வங்கள் என விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யாரெல்லாம் தன்னை தெய்வம் என உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தெய்வத்தின் ஆற்றலும் வல்லமையும் கிருபையும் அதீதமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து பார்ப்போம். இப்போது இந்த தியானத்திலே, நான் சாதாரண மனிதன் அல்ல, அழிந்து போகிற மனிதன் அல்ல, இந்த உடல் மட்டும்தான் நான் என்று அல்ல, இந்த உடலுக்குள்ளாக அழியாத ஆத்துமம் ஒன்று உள்ளது, அது இறைவனிடமிருந்து வந்தது, அந்த ஆத்துமம்தான் நான் என உணர்கிறேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்ப்போம். இந்த உடல் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகலாம். ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்துமம் இறைவனை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அது இறைவனுக்கு சொந்தமானது. அதை இறைவன் ஒருபோதும் அழியவிட மாட்டார். இந்த உலகிலே நாம் வாழுகிற போது இந்த உடலை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இந்த உடலையும் ஆத்துமத்தையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே அஞ்சுங்கள் என கிறிஸ்து நம்மை எச்சரித்திருக்கிறாரே. சிந்திப்போம், நாம் என்பது இந்த உடல் மட்டுமல்ல, அதற்குள்ளாக பொதித்து இறைவன் கொடுத்திருக்கிற உன்னதமான புதையல்தான் ஆத்துமம். நான் என்பது எனது ஆத்துமம்தான் என்பதை உணர்ந்து வாழுகிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள்தான். உணர்ந்து வாழ்வோம். கிறிஸ்து என்ன மனநிலையோடு உணர்வு நிலையோடு இருந்தாரோ அதே உணர்வு நிலை இப்போது நமக்கும் எழட்டும். கண்களை மூடி நமக்குள்ளாக ஒழிந்திருக்கிற, நமக்குள்ளாக புதைந்திருக்கிற அந்த உன்னதமான புதையலை கண்டு வெளிக்கொணர்வோம். நமது ஆத்துமம் பரிசுத்தமான ஆத்துமமாக நமக்குள்ளாக பொதிந்திருக்கிறது. சிற்பிக்குள் இருக்கிற முத்தை போல அது ஜொலிக்கிறது. அதை கண்ணார காண்போம். அகக்கண்கள் ஒளி பெறட்டும். யாருடைய அகக்கண்களெல்லாம் ஒளி பெறுகிறதோ அவர்களால் நிச்சயம் அந்த ஆத்துமத்தை ரசிக்கவும் கண்டு உணர்ந்து கொள்ளவும் முடியும். இறைவன் எனக்கு கொடுத்த ஆத்துமம் எனக்கே சொந்தமானது. அந்த ஆத்துமம் என்னை உயர்த்தும். அந்த ஆத்துமம் என்னை பலப்படுத்தும். அந்த ஆத்துமம் என்னை இறைவனோடு சேர்க்கும் என ஆழமாய் விசுவாசிப்போம். என் ஆத்துமமே என்னை இறைவனோடு சேர்த்துவிடு என வாஞ்சையோடு சொல்வோம். நமது ஆத்துமத்துக்காய் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்து தன்னை இறைமகன் என உணர்ந்தது போல நானும் என்னை இறைவனின் பிள்ளை என உணர்ந்து கொள்ளுகிறேன். அதை குறித்து நான் தியானிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் விருப்பு என்றும் வெறுப்பு என்றும் பல விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு பிடித்தவையெல்லாம்
நிறைவேற வேண்டும் என்ற ஆசை நமக்குள் இருக்கும். அதையெல்லாம் விருப்பம் என சொல்வோம். நமக்கு பிடிக்காதவையெல்லாம் நிறைவேறக்கூடாது, நடக்கவே கூடாது என்ற எதிர்பார்ப்பும் நமக்குள் இருக்கும். அவையெல்லாம் வெறுப்பு என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஒன்றை சிந்தித்து பாருங்கள், நீ எதை விரும்புகிறாயோ அதை ஒரு கட்டத்தில் வெறுக்கவும், நீ எதை வெறுக்கிறாயோ அதை ஒரு கட்டத்தில் விரும்பவும் வைப்பதே இயற்கையினதியாக இருக்கிறது. அதுவே இறைவனின் திருவிளையாடலாகவும் இருக்கிறது. அப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எதன் மீதும் பற்றற்றவனாக வாழ்வதே புத்திசாலித்தனமாக இருக்கும். காரணம், இன்றைய நாளினே நான் ஒன்றை விரும்புகிறேன், நடக்க வேண்டும் என ஆசை கொள்ளுகிறேன், அது நடவாமல் போனால், நிறைவேறாமல் போனால் நான் தோற்று போய்விட்டேன், எதையோ இழந்து விட்டேன் என்ற இழப்பு ஒரு நமது மனதுக்குள் பதிந்துவிடும். அப்படி ஒரு வாழ்வு நமக்கு வேண்டாம். பற்றற்று வாழ்வதே ஒரு புத்திசாலித்தனமான காரியம் என உணர்ந்து கொள்வோம். காரணம், விருப்பும் வெறுப்பும் நமது வாழ்க்கையிலே யதார்த்தமாக இருக்கிறது. இறைவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுத்தவை அனைத்தும் நல்லவை என்று உணர்ந்து வாழ்வது புத்திசாலித்தனம். ஆகவே எதன் மீதும் அதீத விருப்போ, எதன் மீதும் அதீத வெறுப்போ கொள்ளாமல் பற்றற்று வாழ்ந்து விடுவோம். அது மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியமாக நமக்கு அமையும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.